பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயர்ல டே 11ல இருக்கிறோம். நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 1:13. எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமீன். ஆமாங்க, இந்த வசனத்துல நம்ம என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, நெடுநாளா நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டு இருப்போம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, ஆனா அப்பெல்லாம் பதில் கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வேண்டுதல் கேட்கப்படுங்க. அது ஏன் அவ்வளவு கால தாமதம் ஆகுது, அந்த கால தாமதத்துக்கு பதில் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வேத பகுதியில சகரியா எலிசபெத் மூலமா நம்ம பார்க்க போறோம். சகரியா வந்து ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க. அவங்க ஆசார ஊழியத்தை தேவாலயத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் அங்க தோன்றினாங்க. அதை பார்த்த உடனே சகரியா வந்து பயந்துட்டாங்க. அப்போ அந்த தேவதூதன் சொல்றாங்க, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னோடே சகரியாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன வேண்டுதல், நம்ம இப்போ என்ன வேண்டுதல் செஞ்சோம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, உன் மனைவி வந்து ஒரு குமாரனை பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வயது சென்றவங்களாயிட்டாங்க, சகரியா கிழவனாவே ஆயாச்சு. ஆனா தேவதூதன் தோன்றி, உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான்னு பேரிடு, அது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதை காட்டியும் உன்னை சுற்றியுள்ளவங்களுக்கு அநேகருக்கு அது மகிழ்ச்சியா இருக்கும், அவங்க மகிழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே சகரியாவுக்கு நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க கிழவனா இருந்ததுனால நம்ப முடியல. உடனே தேவதூதன் சொல்றாங்க, இது எதனால நான் அறிவேன், இது எப்படி நடக்கும், ஏன்னா நான் கிழவனாயிட்டேன், என்னோட மனைவியும் ரொம்ப வயதானவளாயிட்டா, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயே அந்த தேவதூதன் தோன்றி, நான் வந்து கேப்ரியல், நான் எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை சொல்றதுக்காக வந்தேன், நீ அதை விசுவாசிக்காம இருக்கிற, விசுவாசிக்காம என்கிட்ட கொஸ்டின் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமே இப்படி விசுவாசம் இல்லாத வார்த்தையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையனாவே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டுறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து சகரியா ஊமையனா ஆயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆலயத்துல இருந்து வெளியில வரலையே அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் சகரியாவை பார்த்துட்டு இருக்கும்போது, சகரியா வெளியே வந்தோடனே பேசாம இருந்தான், சைகை காமிச்சான். உடனே வந்து எல்லாரும், ஏதோ அவன் தரிசனத்தை பார்த்துட்டான், அதனாலதான் அவனால பேச முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிட்டு எலிசபெத்தை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் எலிசபெத் ஒரு குமாரனை பெற்றான். அந்த குமாரனுக்கு பேரு வைக்கும் போது எலிசபெத் சொல்றான், இவங்களுக்கு வந்து யோவான்னு பேரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யோவான்ற பேரு நம்ம வம்சத்துல யார்ட்டையுமே இல்லையே, இவன் பேர் சகரியான்னு வைக்கலாம்னு சொல்லி அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது, சரி பையனோட அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லும் போது பையனோட அப்பா வந்து அந்த இதுல எழுதுறாங்க. எழுதும் போது யோவான் எழுதுறாங்க. எழுதி முடிச்சிட்டோனையே அந்த வாய் திறக்கப்பட்டது யோவான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, அந்த யோவான் தான் ஏசப்பாக்கு முன்னாடி வந்த எலியாவின் ஆவியை உடையவங்க. அவங்க எல்லாருமே மக்களை மனம் திரும்புறதுக்கு பார்த்தாங்க. இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, அந்த சகரியா எலிசபெத்தோட நெடுநாள் காத்திருப்புக்கு முடிவு வந்து யோவான் தாங்க. ஏன் அந்த கால தாமதம் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னா, அவங்க ஜெபிக்கும் போதே இது பதில் கொடுத்துருக்கலாம் யோவான்னு. ஆனா ஒரு குறித்த காலம்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த குறித்த காலம் என்ன அப்படின்னா, இயேசு இந்த மண்ணுலகத்துல வந்து பிறக்கணுங்க, அதற்கு முன்னோடியாக யோவான் இருக்கணும் அப்படின்றதுதான் கடவுளோட சித்தம், கடவுளோட குறித்த காலம். அந்த குறித்த காலத்துக்குள்ள சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு குமாரனை கொடுத்தாருங்க. எல்லாரும் நினைக்கலாம், ஏன் இந்த சகரியா எலிசபெத், நம்ம வேத பகுதியில வாசிக்கும் போது சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட எல்லா கற்பனைகளுக்கும் அவங்க கீழ்ப்படிந்திருந்தாங்க, பயந்திருந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு முன்பாக நீதியுள்ளவர்களா இருந்தாங்க. அப்படி நீதியுள்ளவர்களா இருந்ததுனாலதான் அவங்க யோவான பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியமுள்ள பெற்றோர்களா இருந்தாங்க. நம்ம வேத பகுதியில என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம காத்திருக்கிற காலத்துல கர்த்தரிட்ட எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நீதியுள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா, நம்ம நெடுங்காலமா காத்திருந்து ஒரு வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கோம்ல, அந்த வேண்டுதலுக்கு முடிவு வருங்க. அது கர்த்தருடைய காலத்துல வரும், அது கர்த்தருடைய குறித்த காலத்துல வரும். அது நிறைவேறும் போது நம்மளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அநேகருக்கு மகிழ்ச்சி உண்டாகுங்க. நம்மளுக்கு மட்டும் பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க, உலகத்துக்கே பிரயோஜனம் உள்ளவங்களா இருப்பாங்க. மற்றவர்கள் மனம் திரும்ப அந்த பதில் இருக்குங்க. இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியானிச்சு கர்த்தர் இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் எங்களை நீங்க ஆசீர்வதிச்சதற்காக நன்றி. இன்னைக்கு நாங்க தியானிச்சது படி கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய சமூகத்துல கேட்கப்பட்டது, அதற்குரிய பதில இந்த காத்திருப்பின் காலத்தின் முடிவுல எங்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி. இந்த முடிவு எங்களுக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்க முடிவாக இருக்கும், மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும்னு விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.